வணக்கம். டிஆர்பி டிராயிங் எக்ஸாம் பயிற்சிக்கான கேள்வியும் கேள்விக்கான பதில்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல் முறையாக ஆர்ட்ஸ் இம்ப்ரெஸ் சேனல் வீடியோவை வந்து நீங்கள் பார்க்க வந்தவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நான் அடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் அனந்த குமாரசுவாமி. இந்த விடைக்கான கேள்வியை உங்களுக்கு வந்து தெரியணும்னா லாஸ்ட் வீடியோவை பாருங்கள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கான கேள்வி பதிலை வந்து பார்க்கலாம் வாங்க. 41 கேள்வி. இவரின் முயற்சியால் பகாரி ராஜஸ்தானி ஓவியங்கள் புகழ் பெற்றன. இவரின் முயற்சியால் பகாரி ராஜஸ்தானி ஓவியங்கள் புகழ் பெற்றன. ஆனந்த குமாரசுவாமி. ஆனந்த குமாரசுவாமி முயற்சியால் பகாரி ராஜஸ்தானி ஓவியங்கள் புகழ் பெற்றன. 42 கேள்வி. செய்து கற்றல் முறை என்பது வாரிஸ்டிக் முறை. செய்து கற்றல் முறை என்பது வாரிஸ்டிக் முறை. 43 கேள்வி. கலைக்காட்சி கூடகங்களுக்கு மற்றொரு பெயர் என்ன? சித்திரச்சாலைகள். கலைக்காட்சி கூடகங்களுக்கு சித்திரச்சாலைகள் என்று பெயர். 44 கேள்வி. மராட்டா பஸ்தார் என்னும் பகுதியில் தீட்டப்பட்ட ஓவியம் பகாரி ஓவியம். மராட்டா பஸ்தார் என்னும் பகுதியில் தீட்டப்பட்ட ஓவியம் பகாரி ஓவியம். 45 கேள்வி. வேசிகளின் வீடுகளில் அமைக்கப்படும் சித்திரச்சாலைக்கு என்ன பெயர்? தனியார் சித்திரச்சாலை. வேசிகளின் வீடுகளில் அமைக்கப்படும் சித்திரச்சாலைக்கு தனியார் சித்திரச்சாலை என்று பெயர். 46 கேள்வி. சாத்தானின் உருவம் இவருடையது. சுரா. சாத்தானின் உருவம் சுரா அவர்களுடையது. 47 கேள்வி. கலம்காரி ஓவியத்தில் பயன்படும் முக்கிய மூலப்பொருள் டேஸ் ஆகும். கடுக்காய். கலம்காரி ஓவியத்தில் பயன்படும் முக்கிய மூலப்பொருள் கடுக்காய். 48 கேள்வி. புல்காரி ஓவியம் தோன்றிய நாடு. இந்தியா. புல்காரி ஓவியம் தோன்றிய நாடு இந்தியா. 49 கேள்வி. மகாபாரதத்தை நவீன முறையில் வரைந்தவர். எம் எஃப் உசேன். 50 கேள்வி. புகாரியில் பூல் என்பது மலர். இந்த வீடியோக்கான கடைசி கேள்வி. கலம்காரி என்ற வார்த்தையின் பொருள் யாது? இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி தெரியலன்னா நான் அடுத்து போடக்கூடிய வீடியோவில் வந்துட்டு இதற்கான பதிலை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா டிஆர்பி டிராயிங் எக்ஸாம் எழுதக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நான் அடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நன்றி.